சாய்ராம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய கோபுரம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக இந்த எபிசோட். ஒரு நற்செய்தி அப்படின்னா என்ன ஸ்பெஷல் எபிசோடாக இருக்குது இது அப்படின்னா, இந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் நம்ம இந்த கோபுரம் டிவியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் அதை பார்த்தேன் அப்படின்னா, நிறைய இடத்துல இந்த ஸ்லோகம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதுதானே பாபா சொல்கிறார், நம்ம சொல்லி ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு கமெண்ட்ஸில் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே கமெண்ட்ஸில் எங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்லோகம் நான் சொன்னேன் இல்லையா, ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அப்படின்ற இந்த ஸ்லோகம் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லோகத்தை எப்போ வந்து பாபா நரஹரி கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த சச்சரித்தம் எபிசோடில். அந்த பாதுகை, எந்த பாதுகை பாபா நரஹரி கிட்ட கொடுத்து அதை டாக்டர் ஜவேரே கிட்ட கொடுக்க சொன்னாரோ அந்த பாதுகையோட ஃபோட்டோவும் நம்ம இந்த கோபுரம் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு என்ன வந்ததுன்னா, அந்த ஃபோட்டோ, அந்த பாதுகை ஃபோட்டோவும் ஸ்லோகமும் எங்களால் டவுன்லோட் பண்ண முடியல, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் கமெண்ட்ஸில் போட்டிருந்தேன். எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்டையர் கோபுரம் டிவியோட என்ன டீமோட என்ன ஆசைன்னா, இந்த பக்தர்கள் என்ன ஆசைப்படுறாலோ அதை நிறைவேற்றுறது தான் எங்களோட சந்தோஷம், அதுதான் எங்களோட மோட்டிவ். அப்போ என்ன நினச்சோம், இந்த ஸ்லோகமும் பாதுகையும் ஒரே ஒரு ஃப்ரேமில் ஒரே ஒரு படத்தில் இருந்தால் எல்லாருமே சந்தோஷப்படுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு அருமையான ஒரு டிசைனோட அந்த பாபா கொடுத்த பாதுகையும் அந்த ஸ்லோகமும் ஒரே ஃபோட்டோவில் வர மாதிரி நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட கோபுரம் டிவி ஃபேஸ்புக் பேஜ். எல்லாருமே இந்த காலத்தில் ஃபேஸ்புக்கில் இருக்கோம் இல்லையா, இந்த கோபுரம் டிவியோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் போனேனாலே இந்த ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அந்த ஸ்லோகமும் அந்த பாபா கொடுத்த அந்த பாதுகையும் இது ஒரே ஃபோட்டோவாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அழகாக அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோடும் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்தர்களோட ஆசை என்ன, இது வந்து சொல்லும்போது பாபா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றும் அப்படின்னு தானே நம்ம வேண்டுறோம். பாபாவே என்ன சொல்லியிருக்கார், ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு ஒரு ஃபோட்டோலையும் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதுகையை நரஹரி கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கார், இந்த ரெண்டு பாதுகையை நான் கொடுக்குறேன், இந்த ரெண்டு பாதுகை இந்த பக்தர்கள் என்னுடைய பாதுகையை வணங்கும் போது நான் அவளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவேன், அவளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்லி தானே அந்த பாதுகையை கொடுக்குறார். அப்போது பாபா என்ன சொல்லியிருக்கார், குரு பூர்ணிமானிக்கு உயிரோடு இருக்கேன், ஒரு ஒரு ஃபோட்டோலையும் உயிரோடு இருக்கேன்னு சொல்லியிருக்கார். அப்போது அந்த பாதுகையோட ஃபோட்டோலையும் பாபா உயிரோடு தானே இருப்பார். அவருடைய பாதம், பாபாவுடைய உண்மையான பாதம் இருந்தால் எல்லாரும் சரணாகதி அடைய மாட்டோமா, அதனால அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரொம்ப அழகாக ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பூஜை ரூமில் அந்த ஃபோட்டோ நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அழகாக ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃபோட்டோ உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு தினம் ஒரு பூ வச்சு பாபாவுடைய பாதுகையில் சரணாகதி அடைஞ்சு நம் எல்லோரும் வேண்டுவோம். அந்த ஸ்லோகம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஒரு மணிக்கு நாங்கள் நைட்டு சொல்கிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எங்களுக்கு தேங்க் பண்ணி அமைச்சிருக்கேன், இதுலேருந்து நம்ம யாருமே கிடையாது, நம்ம வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நம்ம எல்லாருமே பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஒரு மணிக்கு அந்த ஸ்லோகம் சொல்கிறோம், நாங்கள் எழுந்துக்கிறோம் அப்படின்னு அமைச்சிருக்கேன், நீங்கள் ஒரு மணிக்கு எழுந்துக்க முடியறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். முடியாதவா தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குற இல்லையா பூஜை ரூமில், பாதுகையை நீங்கள் தொட்டு வணங்கும் போதே ஜென்ம ஜென்மோ ஜன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அப்படின்னு அந்த நொடியே நீங்கள் அந்த பாதுகைக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் பாபா உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.